ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கிச்சன் டிப்ஸ் அங்கே பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கி வாங்க ஒன்று ஒன்றா இன்றைக்கி ரெண்டே ரெண்டு டிப்ஸாக பார்க்க போகிறோம். அதில் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, டீ பாத்திரம் வந்து கழுவுறது ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் சீக்கிரமாக நம்ம வந்து டீ பாத்திரத்தை எப்படி கழுவலாம் அந்த டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் கழுவி காமிக்கல, ஆல்ரெடி நான் இது போட்டிருக்கேன். இப்போ வந்து அதுக்கான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. டீ போட்டுட்டிங்கன்னா அதை உடனே சிங்கில் போட்டு ஒன்று நீங்கள் வந்து ஊற போடாமல் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா காஞ்சி போயிடும். அது வந்து கழுவுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸ்டில் நிறப்பட நம்ம தேய்ச்சிட்ருப்போம். அதேமாதிரி டீ போடுறது முன்னே முதல்ல நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாலை ஊற்றிட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எங்களுக்கு பாருங்கள் டீ போட்ட பாத்திரம் நல்லா ஒயிட்டாகவே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து கழுவுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதேமாதிரி நீங்கள் டீ போட்டுட்டு அந்த தட்டு போட்டு ஒன்று மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த ட்ரை ஆகாமல் நீங்கள் கழுவும் போது எப்போ நீங்கள் கழுவு வாஷ் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து கழுவினா ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி வந்து அந்த டீ தூளை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வேஸ்ட்டான டீ தூளை கீழே போட்டுறாதீங்க. அங்கே பாருங்கள் நான் மூடி வச்சதுனால எனக்கு நல்லா ஊறி போயிருக்க பாருங்கள். தேய்க்க வந்து ரொம்ப வந்து சிரமம் இல்லாமல் ஈஸியாக தேய்ச்சிட்டேன். அதேமாதிரி தேய்க்கிறதுக்கு முன்னாடி அந்த சக்கை இருக்குது இல்லையா டீயோட ஃபில்ட்ரு, அதை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நான் அதிலே வந்து நல்லா தேய்க்கிறேன் பாருங்கள். அந்த அந்த டீ ஃபில்ட்ரு வீல் வேஸ்ட்டாக போகிற அந்த டீ தூளை வச்சு நம்ம தேய்ச்சி நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் வாஷ் பண்ணுற லிக்விட் போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால் வந்து டீ போட்டிங்கன்னா உடனே வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தை மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் பாத்திரம் கழுவுது ரொம்ப ஈஸி. டீ போடுற பாத்திரமாக கழுவுது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேரெக்டாக பால் ஊற்றாமல் தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியும் இருக்கும். அதேமாதிரி டீ போட்டுட்டு அதை மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ட்ரை ஆகாமல் உங்களுக்கு எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கழுவும் போது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டியது வேலையே இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பை உங்களுக்கு பிடிச்சி காணிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக ஈஸியாக அந்த ஐடியா நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த டிப்ஸ் போகலாம் வாங்க. நைட்டு செஞ்சு சப்பாத்தியோ இல்லை காலையில் செஞ்சு நைட்டுக்கு சப்பாத்தியே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும். மீந்து போச்சுன்னா நம்ம வந்து அதை சாப்பிட மாட்டோம். இல்லைன்னா அதை தனித்தனியாக நம்ம உடச்சி போட்டுட்டு சில்லி சப்பாத்தியோ இல்லை வேறு எதனா நம்ம ஆயில் எக்ஸ்ட்ரா போட்டு தேய்ப்பேன் இல்லையா, அது உடம்புக்கும் வந்து அவ்வளோ நல்லதில்லை. பசங்களுக்கு வேணால் கொடுக்கலாம். இப்போ நமக்கு இப்போ என்னென்னா, நான் ஒரு ஆய்வில் நான் பேப்பரில் படித்தேன் என்னென்னா, சப்பாத்தியை செஞ்சு மறுநாள் நம்ம சாப்பிடும்போது நிறைய நம்மளுக்கு உடம்புக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நான் வந்து நான் படித்தேன் ஒரு புக்கில். இந்த பிபி சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெயிட்லெஸ் பண்ணுறவங்களாம் வந்து பழைய சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் படித்தேன். அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கான வீடியோ தான் நீங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இது மாதிரி சப்பாத்தி நம்மளுக்கு வந்து வந்து ஹார்டாகிடும், சாப்பிடவே நம்மளுக்கு பிடிக்காது. அதை நம்ம டவாவில் வச்சு சூடு பண்ணாலும் அந்த சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டு ஒரு ரெண்டு பீஸ் போட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட அந்த ஆறி போச்சு ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் நம்ம டவாவில் சூடு பண்ணி சாப்பிட முடியாது. அதுக்காகத்தான் நம்ம வந்து நைட்டு எப்படி நம்ம சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோமோ அதே ஃபீல்லே நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இட்லி பாத்திரம் தான் அது. கொஞ்சம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். ஜாஸ்தி தண்ணிலாம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் தான் உங்களுக்கு தேவை. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு அரை சொம்பு சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு போதும். தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஆவியில் வேக வைக்கிறதால இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தூக்கி போடாமல் இது மாதிரி சாப்பிடுங்க. பழைய சப்பாத்தி சூடு பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நான் படிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதேமாதிரி நான் மெத்தட் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் அதை பார்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து ஆயில் தேட மறந்துட்டேன். அதனால் மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுக்கிட்டேன், தடவி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இட்லி கொத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அலுமினியம் கொடு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா நிறைய சப்பாத்தி வைக்கலாம். நான் உங்களுக்கு நடுமத்தில் இது மாதிரி கம்பி டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். எங்கேயும் இதாக இருந்துச்சுன்னா இதையே நான் வச்சு காமிக்கிறேன். என் அதில் வந்து முழுசாக நம்ம ரவுண்டு ரவுண்டாக வைக்கலாம். இதில் வந்து நம்ம அடித்து வைக்க முடியும். ஏன்னா இந்த கம்பி இருக்கிறதுனால நம்ம வந்து ரவுண்டாக அப்படியே வைக்க முடியாது. அதனால் நான் ரெண்டு சைடு அந்த சைடு நான் வந்து சப்பாத்தியை மடித்து மடித்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 4 சப்பாத்தி தான் வச்சேன். அதுவே அந்த அந்த இட்லி பாத்து ஃபுல்லாக மேலே நல்லா கோபுரால் வந்துடுச்சு, கவர் பண்ண முடியாத மாதிரி. அது சரி, என்னடா இவ்வளோ அதிகமாக இருக்கேன்னு வச்சு நான் வச்சு க்ளோஸ் பண்ணேன். நம்மளுக்கு வந்து எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு நான் மேலே மேலே அமைக்கி நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். கையில் நல்லா ப்ரெஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடலான்னு சொல்லிட்டு ஒரு 4 நிமிஷம் திறந்து பார்க்கலான்னு திறந்து பார்த்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆவி வந்த உடனே நீங்கள் திறந்து பார்க்காதீங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி கொதித்து நல்லா ஒரு ஆவி வரட்டும். சுற்றி நல்லா ஆவி ரொம்ப பறக்கும் போது திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தி மேலே பார்க்கும் போதே துணி மாதிரி ஸ்பாஞ்சு பஞ்சு மாதிரி இருக்கும். நான் அப்பப்போ 2 டைம் நான் வந்து இடையில திறந்து பார்த்துக்கிட்டேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சமாக ஆவி வரும்போது திறந்து பார்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா தலசாசம் தண்ணி குச்சி அந்த ஸ்டீம் வந்து சுற்றி வந்து நம்மளை வரணும். அந்த டைமில் நீங்கள் திறந்தீங்கன்னா நல்ல ஒரு சப்பாத்தி சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். திரும்ப நம்ம வந்து அதை ஆஸ்பாஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிஃபன் சாப்பிடும்போது 10 மணி ஆச்சுனாக்கும் சாப்பிடும்போது நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சப்பாத்தி கிடைக்கும்.
அதனால் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நான் ஆயில் போடாத சப்பாத்தி, ஒரு ட்ராப்ஸ் கூட ஆயிலே நான் போடலை. அந்த சப்பாத்தியே பாருங்கள், நம்மளுக்கு காலையில் ரொம்ப ஹார்டாகிடும். ஆயில் போடுறது சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் ஆயில் போடாத சப்பாத்தியே நான் வந்து இப்போ ஆவியில் வேக வச்சுருக்கேன். எப்படி இருக்க பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் துணி மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி மீந்துட்டாலும் இட்லி நான் இதே மாதிரி எப்படி சூடு பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஆல்ரெடி சாதம் எப்படி மீந்து சூடு பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன், அதையும் போயிட்டு பாருங்கள். இது பாருங்கள் நல்லா செம்ம சாஃப்டாகிடுச்சு. நம்ம இப்போ இறக்கி வச்சுக்கலாம் பாருங்கள், இறக்கி வச்சோன்னே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ கோபுரால் வச்சோம் சப்பாத்தியை பாருங்கள், நல்லா சப்பம் மாதிரி உள்ள ஆயிடுச்சு பாருங்கள். அதெல்லாம் நல்லா வெந்து நல்லா அமீங்கு போயிருந்து சாஃப்டாக துணி மாதிரி ரொம்ப சூடாக இருந்துச்சு. நான் கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆவி பறக்கும்போது தெரியும் பாருங்கள். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆல் பாக்ஸில் மாற்றிக்கலாம், சூடு அப்படியே இருக்கும். நம்ம சப்போ சாப்பிட்றோமோ அப்போ எடுத்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்ப ஆல் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன், இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக எப்படி பாருங்கள், நல்லா ஸ்பான்ஸ் மாதிரி. நான் ரெண்டு சப்பாத்தி போட்டுக்கிட்டேன், பட்டாணியும் உருளைக்கிழங்கு நான் அந்த குருமா வச்சு நல்லா சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். நான் கையில் எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ நான் ஒரு துளி கூட ஆயில் போடாமல் சப்பாத்தி தான் இருது. அதுவே நல்லா இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா நீங்கள் ஆயில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உடம்புக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ஆயில் போடாமல் சப்பாத்தி செஞ்சேன். அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றோம். ரொம்பவும் நல்லா இருந்தது. எப்பவுமே நீங்கள் மீந்துச்சுன்னா இது மாதிரி தூக்கி போடாதீங்க. அதேமாதிரி மீன் சப்பாத்தி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நான் கேள்விப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில், கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.